இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துளி சவுண்டே இல்லை, கிளீனாக இருக்குது. மைலேஜ்னு பார்க்க தேல தான் பார்த்தீங்கன்னா கலந்து வந்துருச்சுங்க. அதனால் சப்போஸ் நீங்கள் வாழை எவ்வளோ ஓட்டுறீங்க, வாழை ரொட்ட விட்டு வச்சுக்கிறீங்க, பெரிய வண்டி வச்சுக்கிறேன்னா இந்த மாதிரி சேஃப்டியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சொல்லுக்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்த்துருப்போம் ஜான் டீர் 54/5 CRDI மாடல் ட்ரேம் 4 மாடல், அதாவது BS4 மாடல் டிராக்டரை பற்றி ரிவ்யூ பார்த்துருப்போம். அதே சேம் டிராக்டரோட வாழை அடிக்கிற பர்ஃபார்மன்ஸ், க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ CRDI இன்ஜின் வந்து வாழை எவ்வளோக்கெல்லாம் நல்லா இருக்குமா, டீசல் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த எல்லா டவுட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 2.9 லிட்டர் இன்ஜினு, 2.9 லிட்டரு டர்போ இன்டர்கூல்ட் இன்ஜினு, CRDI மாடல் ட்ரேம் 4 நாம்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய, பொல்யூஷன் நாம்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 12+4 கீர் பாக்ஸ் இருக்கும். பிடிஓவில் 2 ஸ்பீடு இருக்குதுங்க. டபுள் கிளச் ஆப்ஷனோட வரும் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. இப்போ 540 RPM க்ரீப்பரில் செகண்ட் கீரில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. க்ரீப்பர் செகண்ட் கீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட்டட் RPMல வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 450-500 மீட்டர் வந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1700-800 RPMல வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது 350-400 மீட்டர் அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாழை வந்து நல்லா விளைஞ்ச வாழைங்க, அந்த மாதிரி வாழைத்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 1800 RPM வச்சாங்கன்னா ஒரு 50-60 RPM வந்து ட்ராப்பேஜ் இருக்குதுங்க. அந்த RPM ட்ராப்பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வண்டி ஓடிட்டுருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா டஸ்கர், சக்திமானோட டஸ்கர் ரோட்டரி டில்லர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 42 பிளேடு. இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்குற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வாழை வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. அடியோட அதோட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற முட்டி வந்து நல்லா அகலமாக வளர்ந்துருச்சு, அதாவது வீல்டு வந்து நல்லா இருக்கிறதுனால கட்டாக அடிமுட்டி வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்க. மண் பிடிப்பு கொஞ்சம் கம்மியாகிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வாழை ஓட்டிகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா வேரோட பேந்து விழுகுது. அந்த வேரோட பேந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கீழே ஒரு வெட்டு, வாழையை முட்டி நேரம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெட்டு வெட்டி விட்டால், நல்லா அருவக்கத்தியில் வச்சு ஒரு வெட்டு வெட்டி விட்டால் கீழே அடிமுட்டியோட முறிஞ்சு விழுந்துடும், வேரோட பேந்து விழுகாது. இப்போ இது வந்து ஏன் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேரோட பேந்து விழுந்துருந்துச்சுன்னா அடியை போய் வண்டியில் முட்டிக்கும், இப்போ வண்டி வந்து லாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் வெட்டி விட்டுட்டிங்கன்னா, காட்டுக்காரங்களை வந்து வெட்டி விட சொல்லிட்டிங்கன்னா வேரோட பேந்து விழுகாது, கீழே அடியோட தரமடத்தோட முறிஞ்சு விழுந்துடும், நம்ம ஈஸியாக ஓட்டிகிட்டு வந்துடலாம். இது ஒரு ட்ரிக்ஸு பார்த்தீங்கன்னா வாழை ஓட்டுறதில், அந்த மாதிரி தான் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து இப்போ உள்ளே வந்து ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஓட்டுறப்பவே 3-4 இடத்துல வண்டி லாக் ஆகிடுச்சு. அதோட ஸ்டே செயின் இருக்கும் பாருங்கள், இதில் பாட் டைப்பில் வருது. அந்த ஸ்டே செயின் பார்த்தீங்கன்னா பின்னெல்லாம் அதில் மாட்டி சென்ட்ரலில் ஒரு டியூப் வரும், அந்த டியூப்பே மிஸ் ஆகிடுச்சுங்க, டியூப்பே கழுந்து வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை வந்து வேரோட பேந்து விழுகுதுன்னா அடிவெட்டு வெட்டியோட சொல்லிடுங்க, ஒரு வெட்டு வெட்டியோட சொல்லிட்டிங்கன்னா வண்டியில் எந்த பார்ட்ஸும் மிஸ் ஆகாது, கழுந்து விழுகாது. வண்டி சவுண்டே இல்லைங்க, ஓடுறதே தெரியல, சுத்தமாக. பழைய மாடலுக்கு இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துளி சவுண்டே இல்லை, க்ளீனாக இருக்குது. மைலேஜ்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி செவ்வாழை பெரிய பெரிய வாழையெல்லாம் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 7-8 லிட்டர் டீசல் வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வண்டி வந்து இப்படித்தான் லாக் ஆகிரும், ஏன்னா முட்டி வந்து அடிமுட்டி வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து வாழை ஓட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். காட்டுக்காரங்களை ஒரு வெட்டு வெட்டி விட சொல்லிட்டிங்கன்னா வண்டியிலையும் எந்த இடத்துலையும் முட்டாது, அதே மாதிரி வண்டியில் இருக்கிற எந்த பார்ட்ஸும் கழுந்து விழுகாதுங்க.
முடிஞ்ச வரைக்கும் கீழே கைசட்டு மாங்க 3.5 இன்ச்ல கீழே லோயர் லிங்க் போர்ஷன்ல வர பின் எல்லாமே பாத்தீங்கன்னா போல்ட் நட் டைப்ல மாத்திக்கங்க. அப்பதான் சேஃப்டி. லிஞ்ச் பின்னோ காட்டர் பின்னோ வேற எந்த லாக் பின் போட்டாலும் வாழையில மாட்டி கழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால போல்ட் நட்டு லாக் நட் டைப்ல போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க, அவ்வளோ சீக்கிரம் கழுந்து விழுகாது. ஸ்டேல தான் பார்த்தீங்கன்னா கலந்து வந்துருக்குங்க. அதனால சப்போஸ் நீங்கள் வாழையோட ஓட்டுறீங்க, வாழை ரொட்டா விட்டு வச்சுக்கிறீங்க, பெரிய வண்டி வச்சுக்கிறேன்னா இந்த மாதிரி சேஃப்டியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சக்திமான் டஸ்கர் 750 கிலோங்க இதோட வெயிட்டு, ரோட்டரியோட வெயிட்டு. டஸ்கரில் இது லேட்டஸ்ட் மாடலுங்க. இப்போ சக்திமான் பிராண்டை வந்து ஏன் பார்க்குறோம், சக்திமான் பிராண்டை வந்து நான் ஏன் அதிகமாக வீடியோவில் சொல்ல வரேன்னா, சக்திமானில் பார்த்தீங்கன்னா இப்போ பேரிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, பால் பேரிங்கு டேப்பர் ரோல் பேரிங்கு. இப்போ சக்திமானில் மேக்ஸிமம் ஏரியா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பால் பேரிங் கொடுத்துருப்பாங்க. பால் பேரிங் பார்த்தீங்கன்னா டேப்பர் ரோல் பேரிங்கோட லோடு நல்லா தாங்கி ஓடுங்க, சீல் போகாது, அவ்வளோ சீக்கிரம் பேரிங் போகாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஆஃப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சக்திமான் பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். பால் பேரிங்கும் நல்லாயிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா மேலே யூஸ் பண்ணக்கூடிய பாடி ஒர்க்கில் வரக்கூடிய சீட்டாக இருக்கட்டும், பெயிண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சக்திமான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற பிராண்டே ட்ரை பண்ணலாம், மற்ற எந்த பிராண்ட் வேணால் ட்ரை பண்ணலாம். அந்த எந்த பிராண்டு ட்ரை பண்ணாலும் பிடிஓ சாஃப்ட் வருது பாருங்கள், பிடிஓ ஜாயிண்ட் கனெக்ட் பண்ணுறீங்களா, அந்த சாஃப்டில் பால் பேரிங் வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். பால் பேரிங் மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பால் பேரிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ரோட்டரியோட லைஃபாக இருக்கட்டும், இல்லை கீரோட லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லோடு தாங்கி லோடு பிடிச்சி ஓடுற ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் பேரிங் கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் சக்திமான் பிராண்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போது அடி வெட்டு போடாமல் வாழை முட்டி பேந்து விழுந்துருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு பேந்து விழுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வேர், இது சல்லி வேர் தொகுப்பு, அதனால் வேரோடு பார்த்திங்கன்னா நல்லா 2-3 அடி உயரத்துக்கு முட்டி கிடக்கும். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து போகாது. அப்படியே வேரோட பேந்து விழுகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு வெட்டு வெட்டி விட்டா பார்த்தீங்கன்னா முட்டியோட வாழை முறிஞ்சு விழுந்துடும், வண்டி வந்து லாக் ஆகாது. நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு வாழை பம்பர் போடுறேன்னா ஆக்சில் நேர் போட சொல்லியிருப்பேன். இந்த டிராக்டரில் வந்து ஏன் வந்து கம்பெனி பம்பரில் அப்படியே போட்டாங்கன்னா, இந்த டிராக்டரில் ஆக்சிலுக்கு முன்னாடி எந்த போர்ஷனுமே கிடையாது, ஸ்டேரிங் டயராடோ இல்லை ஸ்டேரிங் பம்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதனால் இவங்க வந்து போட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஆக்சிலுக்கு நேர் போட்டிங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா பம்பரில் தான் முட்டு வாழை, அதனால் ஆக்சில் எதுக்கும் அடி வாங்காது. இப்படி போகிறது சேஃப்டி தான் ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஆக்சில் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள் வேரோட பேந்து விழுந்துச்சுன்னா அப்படியே வண்டி லாக் ஆயிரும். அப்புறம் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் போட்டு தான் நாம் வண்டி எடுக்கணும். வண்டி ஒரு துளி கூட ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல், அதாவது ஒரு துளி கூட ஒரு
கஷ்டப்படாமல் ஓடுற மாதிரி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா. அந்த சிஆர்டி மாடல் ரொம்ப ஃப்ரீயாக ஓடுற மாதிரி இருக்குது வாழை எவ்வளோலையே பார்த்தீங்கன்னா. ரொம்ப வாழை பெருசாக இருக்குது, அப்படியே பிளாட்ஃபார்மில் முட்டி முட்டி வாழை வண்டி சுற்றிக்கிட்டே நிற்கிதுன்னா ஒன் சைடாக விட்டு ஓட்டுங்க. இப்படி ஒன் சைடாக விட்டு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து சென்ட்ரலில் தானே இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு போர்ஷன்லாம் அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு சைடாக விட்டு ஓட்டப்ப பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லாக் ஆகாமல் ஈஸியாக ஓட்ட முடியுங்க. இதோட ட்ரிக்ஸு. அப்புறம் வாழை முட்டியோட பேருதுன்னா அடி விட்டு மண்டை விட்டு போட்டு விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வாழை வந்து முறிஞ்சு விழுந்துடும், வேரோட பேர்ந்துழுகாது. அதோட ட்ரிக்ஸுங்க. அப்புறம் வாழை ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வாழை பச்சையாக இருக்கிற பதத்துலேயே ஓட்ட பாருங்க. வாழை அழுகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக ரோல் ஆகி ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும், வண்டி வந்து லோடு எடுக்குங்க. மேலும் இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ ஜான்டீர் சிஆர்டி மாடல் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்வெஸ்டருக்கெல்லாம் எப்படி இருக்குது, மற்ற யூசேஜுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஜான்டீர் இந்த டிராக்டரோட கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன ரேட்டுக்கு ஓட்டினா கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிற டிராக்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக இருக்கிற டிராக்டரோட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக விற்கிது, 1 லட்சம் 2 லட்சம் அதிகமாக விற்கிது. ஸோ அப்படி டிராக்டர் மாத்திரப்ப பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு போட்டினா கட்டுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இப்போ மணிக்கு 800 ரூபா டீசல் போயிருங்க, கத்திக்கு 200 ரூபா செலவாயிரும், ஆள் கூலி 100 ரூபா போயிடும், தேய்மானத்துக்கு 100 ரூபாயின் 100 ரூபா 150 ரூபாயின் கணக்கு போட்டால் கூட பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஓட்டினா 600 ரூபா 700 ரூபா மணிக்கு 300 ரூபா மிச்சமாகறதே பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை ஓட்டணுன்னா என்ன மாதிரி ஓட்டினா நல்லாயிருக்கும், இப்போ வாழை ஓட்டுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரிக்ஸ் சொல்லியிருப்போம். வாழை வந்து முறிஞ்சு உழுகாமல் வேறோட பேர்ந்து உழுகுதுன்னா வெட்டியோட சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி வெட்டி விட்டாலுமே வாழை கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் கீழே முட்டுதுன்னா ஒன் சைடாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்போம். வாழை வந்து பச்சையாக இருக்கிறப்ப ஓட்டினா சீக்கிரம் ஓட்டி முடிக்கலாம், அழுகலாக இருந்துச்சுன்னா ரோல் ஆகி டைம் எடுக்கும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ்னு சொல்லியிருப்போம். அதோட வாழை வந்து பச்சையாக இருக்கிறப்ப ஓட்டினா தாங்க மைலேஜ் வரும், சீக்கிரம் வெட்டாகி வண்டிக்கு லோடுலாம் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். அதை ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருப்போம். இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிப்ஸ் சொல்லியிருப்போம், அதாவது வாழை ஓட்டுறதுல என்னென்ன வந்து நம்ம ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே சொல்லியிருப்போம். ஃப்யூச்சர் அப்டேட்டில் இன்னுமே நிறையா ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் வாழை ஓட்டினா நம்ம டீசலை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.